அனைவருக்கும் வணக்கம். உப்படவங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்தே பாரத் ஜிகே எக்ஸ்பிரஸில் 8th எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முகல்ஸ் பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்க போகிறோம், ஓகே? ஸோ ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2000 பேர் வந்து பார்த்திங்க. இப்போது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக வெறும் 500 பேர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதிலிருந்து உங்களுடைய எக்ஸாமுக்கான ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ன்றது ஒரு லாங் மாரத்தான் மாதிரி. ஸோ ஓவர் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நினச்சிங்க அப்படின்னா வந்து அதனுடைய விளைவுகள் உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும், ஓகேங்களா? அதனால் வந்து டே பை டே வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ கடைசி நேரத்தில் படிச்சுட்டு ஒரு மார்க் அரை மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறமா ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து என்னது, நீங்கள் அன்எம்ப்ளாய்டாக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பீங்க. ஸோ ஒரு சிலர் எக்ஸப்ஷனலாக இருக்கிறாங்க, லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் படிச்சுட்டு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளியர் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷனல். ஸோ மற்றவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மினிமம் ஒரு 3 to 6 மந்த் படித்தா மட்டும்தான் ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோல்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து முகல்ஸில் பார்ட் 1 வந்து பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம், ஓகேங்களா? புகழ்பெற்ற மயில் சிம்மாசனம் முகலாய பேரரசர் டேஷ்காக உருவாக்கப்பட்டது. த ரினவுண்ட் பீகாக் த்ரோன் வாஸ் மேட் ஃபார் த முகல் எம்பரர் டேஷ். இந்த புகழ்பெற்ற மயில் சிம்மாசனம் யாருக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஷாஜகானுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து உருவாக்குனாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கோகினூர் டைமண்டால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயில் சிம்மாசனம் ஆனது. இந்த கோகினூர் டைமண்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து பின் நாட்களில், ஓகேங்களா? ஸோ இவர் இப்போ இறந்துருவார், பின் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால முகலாயர்கள் அப்படியே பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ 1739 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நாதிர்ஷா என்பவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ படையெடுத்து அந்த கோகினூர் டைமண்டை என்ன பண்ணியிருப்பார்னா வந்து கடத்திட்டு போயிருப்பார், ஓகேங்களா? எடுத்துகிட்டு போயிருப்பார். பின் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியை பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவர்கிட்ட சண்டை போட்டு அந்த கோகினூர் டைமண்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கோகினூர் டைமண்ட் இங்கிலாண்டில் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ அந்த கோகினூர் டைமண்டால் செய்யப்பட்ட மயில் சிம்மாசனம் யாருக்காக உருவானது அப்படின்னா வந்து ஷாஜகானுக்காக உருவானது. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ஷாஜகான், ஓகேவா? ஷாஜகான் யாருடைய பையன் நேற்று சொன்னேன் இல்லைங்களா, யாருடைய பையன்? ஜஹாங்கீருடைய பையன். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். முதல் பேனிபட் போரில் டேஷ் படையை திறம்பட பயன்படுத்தியமையால் பாபர் வெற்றி பெற்றார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. முதல் பேனிபட் போர் எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1526 வந்து நடந்தது. யாருக்கு யாருக்கு இடையில் நடந்தது அப்படின்னா இப்ராஹிம் லோடி அதே மாதிரி பாபருக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் லோடி தோத்துடுறாரு, பாபர் என்ன ஆயிறாரு, ஜெயிச்சிடுறாரு. அதற்கு முக்கியமாக அவருக்கு கை கொடுத்த படை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பீரங்கி படை, ஆர்டிலரி படை, ஓகேங்களா? ஆர்டிலரி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கொடுத்துச்சு. அப்புறம் ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி பீரங்கி படை. ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை காண்க, ஓகேங்களா? கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பாபரின் மூத்த மகன் ஹுமாயூன், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டு. ஸோ ஹுமாயூன் தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகும் 1530 அரியணையில் ஏறினார், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட், ஓகேங்களா? ஸோ பாபர் வந்து பார்த்திங்கன்னா 1526 1530 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முகலாய வம்சத்தை என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஆட்சி செஞ்சுருப்பார். இவருக்கடுத்து அவருடைய பையனாக இருக்கிறவர் யாருன்னா ஹுமாயூன், அவர் தான் 1530 என்ன பண்ணியிருப்பார்னா வந்து அரியணை ஏறிப்பார். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ சரியான கூற்று இது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்ட். அப்போ மூணாவது கொஸ்டின் ஆன்சர் என்னென்னா சி 1 and 2. நெக்ஸ்ட் நாலாவது பாருங்கள், பாபர் நாமா புத்தகத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பாபரனுடைய வரலாறை பற்றி கூறுவது தான் வந்து பார்த்திங்கன்னா பாபர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்துல் ரஹீம் கானி கனான் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்திருப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், ஓகேவா? ஸோ அப்போ நாலாவது கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி அப்துல் ரஹீம் கானி கனான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அஞ்சாவது பாருங்களேன், கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ், பின்வரும் கூற்றுகளை காண்க. முகலாய நிர்வாகத்தை பற்றி அயனி அக்பரி விவரிக்கின்றது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டு. அக்பர் நாமா என்னும் நூல் அக்பரின் வரலாற்றை பற்றி விவரிக்கிறது, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு, ஓகே? இந்த அயனி அக்பரி, அக்பர் நாமா இந்த ரெண்டு புத்தகத்தையும் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அபுல் ஃபைசல் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா ஸோ எழுதியிருப்பார், ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு கூற்றுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டு. சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க, இது ரெண்டுமே வந்து என்னது
கரெக்டு. எழுதினவர் யார் அப்படின்னா வந்து அபுல் ஃபைசல் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து எழுதியிருப்பார். அப்போ அஞ்சாவது குவஸ்டின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து C1 and 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆறாவது பாருங்கள், அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகேவா? ஸோ நேற்று பார்ட் ஒன்னில் பார்த்தோமா, பாபர், ஹுமாயூன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன சொன்னேன், ஒரு ஆப்கானியராக வந்து சொன்னான். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக டெல்லியை தலைமையிடமாக கொண்டு வந்து என்ன பண்ணார், ஸோ ஆட்சி செஞ்சான்னு சொன்னால் இவர் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா தலைமையிடம் இல்லை, இவருக்கு ஆக்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தலைமையகம் எங்கே, ஆக்ரா. ஓகேவா? ஆக்ராவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டார். இவருக்கு அடுத்து வந்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஜஹாங்கீர் வருவார், அக்பர் வருவார், அக்பருக்கு அடுத்து ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷாஜகானுக்கு அடுத்து வந்து யார் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஔரங்கசீப் வருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பாபர்னா நாலாவது, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது யார், ஷெர்ஷா சூர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிசையில் இங்கே கொடுத்துருக்கிறதுல இவர் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வருவார், இவர் வந்து எத்தனாவது வருவார், நாலாவது வருவார். அப்போது ஃபஸ்ட்டு என்னது, நாலு. நாலு எங்கே இருக்குது பாருங்கள், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது வராது, இது வராது. ரெண்டாவது வந்து பாருங்கள், நாலு மூணு. மூணு எதில் வருது பாருங்கள், நாலு மூணு. அப்போ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வராது. ஓகேவா? அப்போ ஆறாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி 4321 அப்படின்றதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸோ ஏழாவது பாருங்களேன், யார் நீதிமணி சங்கிலி என்ற முறையை பின்பற்றினார்? ஓகேங்களா? இது ரொம்ப 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 முக்கியமானது. இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் எல்லாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, என்ன சார் அது நீதிமணி அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாது. இந்த பழைய படங்களெல்லாம் பார்த்துனீங்க அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெல் வந்து பார்த்தினா இருக்கும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னா வந்து அந்த பெல்லை வந்து பார்த்திங்கன்னா அடிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஊர் வந்து கூடும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு நியாயத்தை வழங்குவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதிமணி இருந்தது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க அந்த மணியை அடித்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு விசாரித்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதி வழங்குறதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதிமணி சங்கிலி. ஸோ இது யாருடைய அவையில் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஜஹாங்கீர் அவையில் இருந்தது. இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சன். அப்போ ஏழாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டி ஜஹாங்கீர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எட்டாவது பாருங்கள், அக்பர் டேஷில் இபாதத் கானாவை நிறுவினார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ நிறுவினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 1575 வந்து பார்த்திங்கன்னா நிறுவினார். ஸோ இபாதத் கானா எல்லா மதத்தினரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இபாதத் கானாவில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ ஆட்சிக்கு எது நல்லதோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து விவாதிப்பாங்க. அப்போ எட்டாவது கேன்சர் வந்து என்னது, 1575. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்பதாவது பாருங்கள், அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப 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 முக்கியமானது, அக்பரினுடைய நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி. ஓகேவா? ஸோ அக்பர் யாருடைய பையன், ஹுமாயூனுடைய பையன். ஸோ ஹுமாயூன் இறந்த பின்னாடி வந்து பார்த்தோன்னா தன்னுடைய 13வது வயதில் வந்து அக்பர் வந்து அரியணை ஏறுறார். அக்பருக்கு துணையாக இருந்தவர் யார் அப்படின்னா பைரம் கான் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா துணையாக இருந்தார். ஓகேங்களா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்பருக்கு பாதுகாவலனாகவும் இருப்பார், அதே மாதிரி ஆட்சியில் முக்கிய முடிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பார். ஓகேங்களா? ஸோ பின் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் வளர்ந்த பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ சில மனக்கசப்பால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக பைரம் கானும் அக்பரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிஞ்சிருவாங்க. இந்த பைரம் கான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இவங்க இஸ்லாம் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னது மக்காவுக்கு போங்க அப்படின்னு கூட வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்கார். ஓகே? ஸோ இந்த அக்பரினுடைய படைத்தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ராஜா மான்சிங். ரொம்ப 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 முக்கியமானவர். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அக்பரினுடைய நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ராஜா மான்சிங். இதே வந்து அக்பரினுடைய துணையாக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து பைரம் கான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா துணையாக இருந்திருக்கார். ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி ராஜா மான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்கள், வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இருந்தார் என்ற கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டான்லின் ஃபூலின் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு எக்ஸாமில் வந்து கேட்டாங்க. ஓகேங்களா? யூபிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ யார் வந்து சொன்னது அந்த மாதிரி ஸ்டான்லின் ஃபூலின் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்கார், அவர் வந்து நிறைய வாட்டி தவறி விழுந்துட்டார், கடைசியாக படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து என்ன ஆகிட்டார், இறந்துட்டாரு அப்படின்னு வந்து சொன்னார். இப்போ பத்தாவது கேன்சர் வந்து என்னது, ஏ ஸ்டான்லின் ஃபூலின் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது பாருங்கள், பீர்பால் டேஷ் நீதிமன்றத்தில் ஆலோசகராக இருந்தார். ஓகேங்களா? ஸோ நவரத்னங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அமைப்பு, அமைப்புனா வந்து அமைச்சர்கள் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு யாருடைய அவையில் இருந்தது அப்படின்னா வந்து சந்திரகுப்தா 2 அவையில் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்பருடைய அவையிலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்தது. ஓகேங்களா?
ஸோ அக்பருடைய அவையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீர்பால் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக இருந்தார். நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீர்பால் கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்பர், ஓகேங்களா. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெனாலிராமன் ஒருத்தர் இருந்தார், அவர் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன பண்ணுங்கள், ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ 11வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி அக்பர். ஸோ நெக்ஸ்ட்டு 12வது பாருங்க, யார் தில்லியில் தின்பனா என்னும் புதிய நகரை உருவாக்குவதில் தன் காலத்தை கழித்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. தின்பனா அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு அரண்மை, ஓகேங்களா. அரண்மனை தின்பனானது அரண்மனை. இது உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹுமாயூன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார். இப்போ 12வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஹுமாயூன். ஸோ நெக்ஸ்ட்டு 13வது பாருங்க, வெடிகுண்டு உபத்தின் காரணமாக 1545 உயிரிழந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 1539 சௌசாப்பூர் நடக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷா சூரிக்கும் சண்டை நடக்கும், அதில் ஷெர்ஷா சூரி ஜெயிச்சிறாரு. 1540 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்னோஜ் போர் நடக்கும், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்கன்னா ஷெர்ஷா சூரி ஜெயிச்சிருவார். அதுக்கடுத்து சூர் வம்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலைநாட்டுறார் யார், ஷெர்ஷா சூரி. ஸோ அது தலைமையிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெடி விபத்தில் 1545 என்ன ஆயிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இழந்துடுறார், ஓகேங்களா. யார் இழந்துடுறாரு, ஷெர்ஷா சூரி, ஓகேவா. இவர் தான் சூர் வம்சத்தை என்ன பண்ணியிருப்பார், நிறுவியிருப்பார். இப்போ 13வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஷெர்ஷா சூரி, ஓகேவா. நெக்ஸ்ட்டு 14வது பாருங்கள், டேஷ் என்பவர் கட்டடக்கலையின் அரசர் என்று அழைக்கப்படுகிறார், ஏனெனில் அவரது ஆட்சியின் போது முகலாய பேரரசின் கலை மற்றும் கலாச்சாரத்தின் தனித்துவமான வளர்ச்சியை உலகம் கண்டது. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே சொன்னேன், நேற்று கிளாஸ்லேயே சொன்னேன், யார், ஷாஜகான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாஜ்மஹாலையும் கட்டியிருப்பார், நிறைய வந்து கட்டடங்கள் கட்டியிருப்பார். செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை கட்டினதும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். அதனால தான் இவர் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, கட்டடக்கலையின் அரசர் என்று அழைக்கிறார்கள். அப்போ 14வது கேன்சர் என்னது, ஏ ஷாஜகான். இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்க, கட்டடக்கலையின் அரசர் என்று அழைக்கப்படும் முகலாய அரசர் யார் அப்படின்னு கேட்கலாம், யார்னா ஷாஜகான். ஸோ நெக்ஸ்ட்டு 15வது பாருங்களேன், பின் ஒருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் பேனிபட் போர் எந்த வருஷம் அப்படின்னா 1526, ஓகேங்களா. இப்ராஹிம் லோடி மற்றும் பாபர், அது கரெக்டு, 26 நடந்தது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்வா போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1527 ராணா சங்கா மற்றும் பாபர், ஓகேங்களா. இதுலேயும் யார் வின் பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாபர். ஸோ முதல் பேனிபட் போர்லேயும் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாபர். சந்தேரி போர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1528 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும். ஸோ இது மேதினிராய் மற்றும் பாபர் கடையில் நடக்கும், இதுலையும் ஜெயிக்கிறது யார் அப்படின்னா வந்து பாபர். காக்ரா போரில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து 1529 நடக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகமது லோடி மற்றும் பாபர், இதுலேயும் ஜெயிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்பார். ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்சாக இருக்குது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1, 2, 3, 4 அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ 15வது கேன்சர் என்னது, பி 1, 2, 3, 4. ஸோ நெக்ஸ்ட்டு 16வது பாருங்கள், ஸோ சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டடப்பணிகளை ஷாஜகான் நிறைவு செய்தார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஷாஜகான் ஆக்ராவில் நூர்ஜஹானின் தந்தையான இம்மத் உத் தௌலாவின் கல்லறையையும் கட்டினார், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குவஷனுமே வந்து தப்பு, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி லாஜிக்காக யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஃபஸ்ட்டு பாபர், பாபருக்கு அடுத்து ஹுமாயூன், ஹுமாயூன் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்பர், அக்பருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க, ஜஹாங்கீர் தான் வருவாங்க, ஓகேங்களா. ஸோ ஜஹாங்கீர் தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்பரினுடைய கல்லறையை கட்டியிருக்கணும், கரெக்டு தானே. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஷாஜகான்னு கொடுத்துருக்காங்க. ஷாஜகான் யார், இந்த அக்பரினுடைய பேரன், கரெக்டு தானே. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஹாங்கீர் அப்படின்றது வந்து அக்பரினுடைய பையன், பையன்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லறையை கட்டியிருப்பார். அப்போ இந்த கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு, ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜகான் ஆக்ராவில் நூர்ஜஹானின் தந்தையான இம்மத் உத் தௌலாவின் கல்லறையையும் கட்டினார், ஓகேங்களா. நூர்ஜஹான் அப்படின்றவங்க யார், ஜஹாங்கீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாரசீகத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெஹருநிஷா அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுருப்பார், ஓகேங்களா. நேற்று கிளாஸில் சொன்னேன், அரண்மனை ஒளி, இங்கே வந்து கல்யாணம் ஆகிட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா நூர்ஜஹான் பேர் வச்சிருப்பார், உலகின் ஒளியை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பார். யார் மாற்றினது, ஜஹாங்கீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பார். அப்போ ஜஹாங்கீர் தான் தன்னுடைய மாமனாருக்கு என்ன பண்ணியிருக்காரு, இந்த இம்மத் உத் தௌலா அப்படின்ற கல்லறையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பார். ஸோ அப்போ இங்கே என்ன வரணும், ஜஹாங்கீர் வரணும், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஹாங்கீர் வரணும். அப்போ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தப்பு. அப்போ இதில் வந்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தவறானது தான், ஓகேங்களா. என்னது, ரெண்டுமே என்னது, தவறான ஒரு குவஷன் தான். அப்போ 16வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி, 1, 2 தவறானது.
ஸோ நெக்ஸ்ட்டு 17வது பாருங்கள், ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவுச்சின்னமான சசாரம் எங்கு அமைந்துள்ளது? ரொம்ப 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 முக்கியமானது, ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகாரில் இருக்குது. எங்கே இருக்குது? பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது, ஓகேவா? சசாரம் ஷெர்ஷா சூரி கட்டின ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, ஓகே? இப்போ 17வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி பீகார். நெக்ஸ்ட்டு 18வது பாருங்கள். ஸோ 18வது ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகலாயர்களுடைய நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரதம மந்திரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வஜீர் அல்லது திவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மீர் பக்ஷி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்துறை அமைச்சர். அதுக்கடுத்து குவாஜி அப்படின்னா வந்து தலைமை நீதிபதி ஆவார், ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வந்து மீர் பக்ஷினா யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரயில்வேல கொஸ்டின் கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இராணுவத்துறை அதிகாரி, ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக தான் மேட்சாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1, 2, 3, 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு 19வது பாருங்கள். ஸோ முகலாய பேரரசர் அவுரங்கசீப் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவுரங்கசீப் ஒரு கொடுங்கோலன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதவாதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் தன்னுடைய தந்தையே ஷாஜகானை என்ன பண்ணார், சிறையில் அடைச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய கொடுமைப்படுத்தினார். இவர் எப்போ இறந்துருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1707 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இறந்துருப்பார். அப்போ 19வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி 1707. ஸோ நெக்ஸ்ட்டு 20வது பாருங்களேன். ஸோ அக்பரின் ஆட்சியின் போது முகலாய பேரரசின் நிதி அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜா தோடர்மால் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கார். ஸோ ராஜா தோடர்மால் அவர்கிட்ட வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீர்பால் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசகராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணியிருக்கார், ஓகேவா? ஸோ இவங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அக்பரினுடைய நவரத்னங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ அக்பர் முகலாய பேரரசிலே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பானவர். ஸோ அப்போ 20வது க்வெஸ்சன் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ராஜா தோடர்மால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே 8க்கான பார்த்த வந்தே பாரத் ஜிகே எக்ஸ்பிரஸ்க்கான 20 க்வெஸ்சன்ஸ். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.